வணக்கம், நான் உங்கள் விஜயபாஸ்கர். நேற்றைய முன்தினம் நடைபெற்ற திருச்சியில் நடைபெற்ற கே நகர் என்ற பகுதியிலே வினோத்குமார் என்பவர் 4 சக்கர உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் நிலையம் வைத்திருக்கிறார். அவரை நேற்று கொடுத்த புகாரின் பேரிலே, அதாவது அவர் ஒரு பதிவை இட்டதாகவும், அந்த பதிவு சாட்டை முருகன், வினோத், சரவணன், சந்தோஷ் என்ற 4 நபர்களால் தாக்கப்பட்டு அவர் அதன் பிறகு அவர் போலீஸ் நிலையத்திலே ஒரு புகார் மனுவை கொடுத்ததாகவும் வெளிவந்த செய்திகள் ஊடகத்திலே நாம் பார்த்திருப்போம். இப்போது அதை பற்றி என்ன இருக்கிறது என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது, இந்த சாட்டை முருகன் என்பவர் இன்றல்ல நேற்றல்ல இவருடைய டிக்டாக் பதிவில், இதற்கு முன்னர் நமது பாரத பிரதமர், முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவிடத்திலே ஸ்ரீபெரும்புதூரிலே இதே போன்று டிக்டாக் பதிவினை பதிவேற்றி சிக்கல் சிக்கிக்கொண்ட இவர் தான் இன்றைய செய்யப்பட்டுள்ள சாட்டை முருகன். இவருடைய பொழுதுபோக்குக்காகவும் சில தலைவர்களையும் ஒற்றைப்படுத்துவது இவருடைய இயல்பாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து இதே போல் மறைந்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் அவரையும் வைத்து ஒரு டிக்டாக் செய்து அந்த டிக்டாக்கின் மூலமாக பதிவேற்றியிருக்கிறார். இதை போன்று பல டிக்டாக்களை செய்து பல சிக்கல்களை சிக்கிக்கொள்பவர் தான் இவர். இவர் இதை தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கிறார். இவருக்கென்று ஒரு தனக்கென்று ஒரு கட்டுப்பாடு இன்றி சில பொய்யான தகவல்களை தலைவர்கள் மீதும் பொல்லாக்குகளையும் செய்து கொண்டு தான் இருக்கிறார். இதற்கு முன்னர் இவர் டிக்டாக் செய்த போது காங்கிரசார் அங்கங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதே போல எல்டிடி தடை செய்யப்பட்ட எல்டிடி விடுதலை சிறுத்தைகள் தலைவர் பிரபாகரனை பற்றி அவதூறாக பேசியதாகவும், நாம் தமிழர் கட்சி சீமானை பற்றி அவதூறாக பேசியதாகவும் நேற்றைய பொழுது இந்த வினோத்குமார் என்பவரை தாக்க முற்பட்டுள்ளனர். அளவுகளை கொச்சைப்படுத்தும் விதமாக இவர் தொடர்ந்து செய்து வருகின்ற இந்த போக்கினை காங்கிரஸ் கட்சியின் தகவல் தொழில்நுட்ப ஊடக பிரிவு திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்திலிருந்து நான் வரவும் எனது கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இவருக்கு மேலும் கடுமையான சட்டங்களால் இவருக்கும் எல்டிடிக்கும் என்ன தொடர்பு என்பதனை காவல்துறையினர் விசாரிக்க வேண்டுமாய் பணிவன்பன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.